உடலும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை. அதை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி வெகுகாலமாக நடைபெறுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல், ஆண்பு நின்ற பேதம் இல்லாமல் சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இதை பார்க்கிறார்கள். பார்த்து அதனுடைய பலன் முழுமையும் எய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு பார்ப்பீர்களால் ஹாங்காங்கிலிருந்து ரெண்டு பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்டார்ட் யுவர் காஞ்சனாசனா. டெலிவரிக்கு பின்பு வயிறு பெரிதாவது, தொடை பெரிதாவது, மார்பகம் பெரிதாவது, இவைகளெல்லாம் குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். நெக்ஸ்ட், இடுப்பை திருகக்கூடியது, உடலை இறுக்கி, தொடையை இறுக்கி, வடைச்சை இறுக்கி, இந்த சதைகளெல்லாம் குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் காஞ்சனாசனம். காஞ்சனா என்பது ஒரு பெண்ணின் பெயர், பெண் பெயர், பெண்பால். ஆகவே பெண்களுக்கே உரித்தான இந்த ஆசனம் என்று நான் கருதுகிறேன். நெக்ஸ்ட், வேரியேஷன்ஸ். பெண்ணுக்கே உரிய அற்புதமான ஆசனம் காஞ்சனாசனம். பெண்களுக்குத்தான் எத்தனை பிரச்சனைகள். நெக்ஸ்ட், இவைகளெல்லாம் செய்வது என்பது மிக கடினம். உடலை அப்படியே திருக்கி பிழிந்து, மூலசதை என்பதே எங்கேயும் இருக்காது. அனாவசியமான சதைகளெல்லாம் இறுகி அவைகள் இருக்க இடம் தெரியாமல் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். நெக்ஸ்ட், கடினம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. பிளட் சர்க்குலேஷன், தலையிலிருந்து பெருவிரல் வரை உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் நாடி நரம்புகளை இழுத்து எல்லா பகுதிகளுக்கும் சரியாக இரத்த ஓட்டத்தை செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். தொடை இறுகப்படுகிறது, வட்டைக்கு இறுகப்படுகிறது, வயிறு இறுகப்படுகிறது, மார்பகம் இறுக்கப்படுகிறது, கை இறுக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள்
நன்கு செயல்பட்டு நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிலாக்ஸ். ப்ளீஸ் சிட் டவுன் இன் பத்மாசன். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவர்கள் எல்லோரும் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாற்பட்டு இருந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த கலையிலே ஆர்வம் கொண்டு அங்கேயிருந்து இங்கே வந்து என்னுடைய நுட்பங்களை பழகி ஏன் வெஜிடேரியன் டயட் சாப்பிட வேண்டும், இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் வெஜிடேரியனாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பெண்கள் நிச்சயமாக பழகி தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை, பெண்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இன்றைக்குத்தான் எத்தனை பிரச்சனைகள் பெண்களுக்கு பாருங்கள், திருமணமாகிவிட்டால் அத்தனை பிரச்சனைகளையும் யோகாசனம் செய்வதால் முழுமையாக நீக்கிக்கொண்டு ஆரோக்கியமாக தான் நினைத்த காலம் வரை அற்புதமாக ஆரோக்கியமாக வாழலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நம்ம நாட்டு பெண்மணிகள் பழகி தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் வனப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.